சென்னையில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் தங்க நாணயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருகம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் தன்ராஜ் என்பவர் 18 வருடங்களாக அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்ற தன்ராஜ் மறுநாள் வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் தங்க நாணயங்கள் கொள்ளை போயிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநில நக்சல் ஆதரவாளரை வேலூரில் வைத்து அந்த மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் நெத்தில் லேத்திஹர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராம்பிரசாத் வேலூரில் உள்ள சிஎம்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவருக்கு உதவியாக இவரது மகன் வீரேந்திரகுமார் உடன் இருந்துள்ளார். இந்த நிலையில் இன்று மருத்துவமனை வளாகத்தில் இருந்து வீரேந்திரகுமார் யாதவை ஜார்க்கண்ட் மாநில காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொட்டியம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அலகரை பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் மணவீடு பௌத்தரம் சாலையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மேகநாதன் தெரிவித்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தேசிய அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய அளவிலான போட்டி இங்கு நடைபெற்றுள்ளதாகவும் விளையாட்டு வீரர்களுக்கான கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கும் பணி முடியும் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.